வணக்கம் உங்கள் பேர் நீங்கள் எந்த மாவட்டம் வணக்கம் கரூர் புறநகர் மாவட்டம் எஸ்பி சிவம் ராஜேந்திரன் மாவட்ட கழக செயலாளர் ஓகே உங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய பிரச்சனையாக நீங்கள் எதை பார்க்குறீங்க நம்ம கரூர் புறநகர் மாவட்டத்தை பார்த்திங்கன்னா கிருஷ்ணாயபுரம் அடுத்தது பெரம்பலூர் தொளுத்தலை தொகுதி சட்டமன்ற பாராளுமன்றத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிமணி ஒரு தொகுதி கிருஷ்ணாயபுரம் வருது குளுத்தலை தொகுதி வந்து பெரம்பலூருக்கு போகுது கே என் நேரு பையன் இப்போ அருண் நேரு வந்து இப்போ ஜெயிச்சிருக்காங்க எம்பியா இது பார்த்திங்கன்னா ஜோதிமணி வச்சுருக்காங்க கிருஷ்ணாயபுரமும் குளத்தல் தொகுதி பார்த்திங்கன்னா விவசாய நம்பி உள்ள தொகுதி விவசாயத்தை நம்பி தான் அந்த பகுதியே வாழ்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம பகுதிக்கு வந்து இனும் கூரில் பார்த்திங்கன்னா வேளாண் கல்லூரி அறிவிக்கிறதாக இருந்தாங்க அறிவித்தாங்க ஆனால் இன்ன வரைக்கும் இடம் தேர்வு பண்ணாமல் இருக்காங்க அந்த அரசு இப்போ கிருஷ்ணாயபுரம்னு சொல்கிறாங்க அதுவும் இடம் வந்து தேர்வு பண்ணலை எந்த இடமும்னு இன்னும் அதிகாரபுறமும் அரசு தரப்பில் அறிவிக்கப்படலை அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது விவசாயத்தை நம்பி இருக்கிறதுனால பருவ காலத்தில் இப்போ கர்நாடக அரசு வந்து தண்ணி வரணும் நமக்கு போதிய தண்ணி மேட்டூர்லேருந்து வராத காரணத்தால் இப்போ நம்ம தேமுதிக சார்பில் வந்து இப்போ ஏற்கனவே மாநகர மாவட்ட சிலையை சொல்லுற மாதிரி அந்நியாக சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இப்போது விவசாயத்தையும் காக்கணும் இந்த பகுதியோட வாழ்வாதாரமே குடி தண்ணீரே வந்து அந்த காவேரியிலருந்து தான் வருது அது மணல் திருட்டு தொடர்ச்சியாக போகிறதுனால அது பார்த்திங்கன்னா கிருஷ்ணாயபுரம் குளத்திற்கு இடைப்பட்ட பகுதியில் வந்து தடுப்பணை கட்டுறதாக பல லட்சம் ரூபாய் ரெண்டு தடுப்பணைக்கு அறிவிச்சாங்க அறிவிப்பாக தான் இருக்குது இன்னும் வந்து செயல் திட்டத்துக்கு இன்னும் வரலைங்க கேட்டால் அமைச்சர் வந்து ஜெயிலில் இருக்காரு அவர் பெயிலில் வரணும் வந்தால் தான் திட்டப்பணிகள்லாம் நிறைவேற்றப்படும் சொல்கிறாங்க ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கட்சி நடக்குது அதுக்கான அரசியல் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் வந்து எம்ஜிஎஸ்னு சொல்லி பெரிய ஒரு காண்டெக்ட்கார் அவர் தான் கட்சியை நடத்துகிறார் ஒரு அண்ணா திமுகவுக்கு வந்து மா எல்லா கட்சியிலையும் வந்து மாவட்ட செயலர் இல்லாமல் இருந்தே வேலை நடக்க இல்லாமே கட்சி பணிகளை நடக்குது கட்சியோட அரசு பணிகளையும் நடக்குது எல்லாமே அந்த பொறுப்பில் இருக்கிற எம்ஜிஎஸ் சங்கருங்கிறவர் பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு தலைவர் பதவிக்கு போட்டிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்துட்டார் அவருக்கு பார்த்தா இன்றைக்கி அதிகாரம் படைச்ச பலம் படைத்தவரை அந்த கரூர் மாவட்டத்தில் வளம் வந்துட்டுருக்காரு ஏன்னு கேட்டால் எல்லா கம்சனும் பார்த்தா பேசிக்கு எல்லாம் கான்ட்ராக்ட் ஒர்க் எல்லாமே பர்சன்டேஜ் தான் அவர் அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த நபர் என்ன தொழில் செய்கிறார் அவர் எல்லாமே எங்க கட்சியோட வேலை பாக்குறது கான்ட்ரெட்டு கட்சி முழுசாக கட்சி வேலை தான்

திட்டப்பணிகளை கேட்குறதுக்கு எங்கள் கட்சியில் இணைஞ்சால் உங்களுக்கு திட்டப்பணி இல்லை பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் கொடுத்தாத்தே ஒர்க்கு அப்படிங்கிறத ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி வச்சிருக்காரு எந்த வேலையை எடுத்தாலும் கமிஷன் எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் கமிஷன் இல்லாத வேலையே கரூர்ல இல்ல தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா கரூர் மாதிரி ஒரு அரசியல் எந்த அரசியல் எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா கம்சனு கரெக்ஷன் தான் எது எடுத்தாலும் முன்மாதிரியான மாவட்டம் எதுனா கரூர் மாவட்டத்தை தான் சொல்லுவோம் இல்லை ஜோதிமணி அவர்களுக்கு இது தெரிஞ்சுதான் நடக்குதா ஜோதிமணி அவர்களுக்கு தெரிஞ்சே நடக்குதுங்க அவங்க இதில் வந்து அந்த விஷயத்தில் செந்தில் பாலாஜிக்கு ரெண்டு பேருக்கு நேர்முகமாகவே தகராறு ஒரு காலகட்டத்தில் நடந்துச்சுங்க அப்படிலாம் இருக்கிறப்ப வந்து ஜோதிமணிக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது அவங்க காங்கிரஸ் கட்சியிலேயே தீர்மானம் போட்டு இந்த அம்மாவுக்கு சீட்டு கொடுத்தா வேலை செய்ய மாட்டான் சொன்னாங்க ஒரு காலகட்டத்தில் ஜோதிமணி அந்த செல்வாக்கு அவங்க தலைமையில் இருக்கிறதுனால சீட்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க சீட்டு வாங்கிட்டு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா திமுகவுலேருந்து ஒரு அசைன்மெண்ட் வருது ஜோதிமணி எக்கார்னது முடி ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு வந்து ஜெயிலேருந்து வந்ததுங்கிறாங்க இல்லை தலைமையிலேருந்து வந்துடுங்க அது எப்படின்னு தெரியலைங்க அந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அவங்க எந்த ஏரியா பக்கத்தும் போகல எந்த திட்டப்பணிகளும் இது வந்து ஐந்தாண்டு காலம் எங்கேயுமே நடக்க நூறு நாள் வேலையில் போவாங்க பெண்களோடு உட்காந்து அவங்களோட சுவராசியமாக பேசுவாங்க அவங்களோட சாதனையே இது தான் ஆனால் அதையும் மீறி மக்கள் வந்து போனதாட்டால் நாலு லட்சத்தி இருபது ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா பனபலம் ஆட்சிப்பாலம் இது ரெண்டு தான் அவங்களுக்கு செல்வாக்கெல்லாம் இல்லை காங்கிரஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியாதில்ல பத்து தொகுதியில் வாங்குகிறாங்க பத்து தொகுதியிலே போதுமான கட்டமைப்பு இல்லை அண்ணா திமுக மாதிரிலாம் இல்லை காங்கிரஸ் ஒரு இருக்குது அந்த இயக்கத்தில் ஒரு சீட்டு வாங்கிட்டு வந்து ஜெயிக்கிறாங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க எல்லாமே பனநாயகத்தனால் அவங்க ஜெயிக்கணும் அவங்க ஆதிக்கம் படைக்கணும் செந்தில் பாலாஜி உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் ஜெயிக்க வைக்கணுங்கிற கான்செப்டு கா ஒரு உறுதியோடு வந்து அந்த தொண்டர்கள்லாம் வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க அதுலேயும் வந்து நம்ம தொண்டர் அதையும் நம்ம மீதி நம்ம இயக்கத்தை நடத்துறணும்னா இன்றைய காலகட்டத்தில் அது பெரிய சவாலாக தான் இருக்குது கரூர் மாவட்டத்தில் இல்லை உங்கள் கருத்தின்படி பார்த்தாக்க கரூரை பொறுத்த வரைக்கும் கரப்ஷன் கலெக்ஷன் ரெண்டுமே ரெண்டுமே உறுதியாக இருக்குதுங்க செந்தில் பாலாஜி கண்ட்ரோலில் தான் இருக்கு எல்லாம் முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி கண்ட்ரோலு அதே மாதிரி அவர் தம்பி அசோக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபாய்க்கு அவர் ஒரு வீடு கட்டுறதா சொல்லி அமலாக்கத்துறையில் இடி டிபார்ட்மெண்ட் கரூரில் இருக்காங்க ஆமாம் கரூர் அந்த கரூரில் கிட்டத்தட்ட நாற்பத்திரு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடத்த வந்து கரையம் பண்ணுறாங்க அந்த கரையத்தை வந்து அரசு அரசோட வேலையே அவ்வளோ ஆனால் பத்து லட்சத்துக்கு தான் அவர் கரையம் பண்ணி அந்த இடத்த வந்து தம்பியோட ஒய்ஃபேரில் வீடு கட்டுறதா பெரிய லெவலில் கட்டுறது தான் அந்த ஈடி டிப்பார்ட்மெண்ட்லேருந்து பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க இப்போ பார்த்து இது வரைக்கும் அந்த அசோக்கை வந்து இன்ன வரைக்கும் அரஸ்ட் பண்ணலைங்க அவரோட தம்பி அசோக்குமாருங்கிறது அவருக்கு அடுத்த கட்டமாக செயல்படக்கூடியவங்க இப்படி இருக்குது இது காவல்துறைக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் அரஸ்ட் பண்ணாங்களா இல்லையா அவர் இருக்கிற இடம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது இனி நாள் வரைக்கும் எங்களுக்கு புரிய புரி புரியாத புதிராகவே இருக்குதுங்க இல்லை காவல்துறை ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அந்த மணல் கொள்ளை தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா அட அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கலை எல்லாமே கரெக்ஷன் போயிட்டுருக்குல்ல எல்லா துறைக்கும் எல்லா துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர் பூராத்தோடு மாதந்தோறும் வந்து கப்பம் கட்டுறது தமிழக அரசுக்கு யாருன்னா அந்த செந்தில் பாலாஜி அந்த அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளேயும் போய் அமைச்சராகவே நீடித்தார் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அமைச்சர் பதவி எடுத்தால் தான் பெயில் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் நிலுவரப்ப அந்த அமைச்சர் பதவியை தற்காலிகமாக எடுக்கிறாங்க அதையும் மீறி இன்ன வரைக்கும் வந்து அவருக்கு ஜாமீன் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலத்தை சாதனை படைச்சிட்டார் ஜெயிலுக்குள்ளேருந்து இன்ன வரைக்கும் வெயிலு தான் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அதுக்கான அவருக்கு அவரோட தம்பி இன்ன வரைக்குமே முன்ஜாமீன் எதுவும் இன்ன வரைக்கும் அரெஸ்ட் பண்ணவில்லை சம்பந்தப்பட்ட கரூர்ல தான் இருக்காங்க கரூர்ல இன்னி இடி டிபார்ட்மெண்ட் தொடர்ச்சியா வந்து ஆனால் குற்றவாளியோ அவரையோ இன்னும் வரைக்கும் சம்பந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணலைங்கறத இந்த நேரத்துல எங்களுக்கு தெரிஞ்ச ஓகே கரூரில் உங்கள் தொகுதியில் தேமுதிக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன வரும் தேமுதிக தொடர்ச்சியா வந்து கரூர் பகுதியில் பாத்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் வந்து பெரிய மருதுங்கிற படம் எடுத்தாரு ஜமீன்களில் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா தேமுதிகங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்சியை ஆரம்பிச்சப்போ பார்த்திங்கன்னா மூணு ஒன்றிய கவுன்சில் ஒரு டிஸ்ட்ரிக் கவுன்சில் ஜெயித்தாங்க தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் மூணு பேர் நாலு பேர் ஜெ நம்ம முரசு சிம்பலில் ஜெயிச்சிக்கிட்டே இருக்காங்க கட்டமைப்பு வந்து கடவுள் கரூர் மாவட்டத்தில் கிருஷ்ணாயபுரம் குளுத்தல் தொகுதியில் தேமுதிக ஒரு வலுவான தான் இருக்குங்க இப்போ நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா நம்ம தொகுதியில் அதிக வாக்கு நம்ம கூட்டணி கட்சிக்கு பெற்றுக் கொடுத்துருக்குறோங்க